எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னா, போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு ஃபிசிக்கலுக்காக காத்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தது. ஸோ ஒரு நண்பர் கேட்டார், சின்னதாக ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் நண்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்துருக்கலாம். ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் நம்ம எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வேலையை விட்டுட்டு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போயிடலாம் அப்படின்னு வந்த நண்பர்களில் நானும் ஒருத்தன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நானும் ஒரு வேலையை விட்டு வந்து, ஸோ இந்த போலீஸ் எக்ஸாம் 3 மாதத்தில் நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தோம். ஸோ கொரோனா சுச்சுவேஷனாக இல்லை என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயோ நம்மளுடைய அந்த ஒரு முயற்சி வந்து 6 மாதமாக இன்னும் நீண்டுக்கிட்டே இருக்குது. நம்ம எக்ஸாமுக்கும் படித்து அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வரைக்கும் வந்தோடனே நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்து, ஸோ இப்போ வரைக்கும் அது நீண்டுக்கிட்டே இருக்குது எப்போன்னு தெரில. ஆனால் முயற்சி நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். உசைன் போல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து சும்மா ஒரு வீடியோவாக போட்டது, சரி அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறனே அந்த வீடியோக்கு மேலே தான் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து எவ்வளோ முயற்சிக்கு அப்புறம் அந்த 9 செகண்ட் சம்திங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணார் 100 இது. ஸோ அவர் வந்து உடனே அவருக்கு வந்து கிடச்சிரல, அவர் அந்த 9 செகண்டுக்குள்ளே ஓடுறதுக்கு 3 மாதமும் 4 மாதமும் நல்லா எஃபோர்ட் போட்டு தான் அவர் வந்து அந்த 9 செகண்டுக்குள்ளே கொண்டு வந்து வேர்ல்டு ரெக்கார்டை வந்து கம்ப்ளீட் பண்ணார். ஸோ அவருக்கு ஈஸியாக கிடச்சிரல. நானுமே இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா என்ன தெரில, என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. ரோப்பு ஏறுறதுக்கு நான் ஒரு ஸ்டெப்பு கூட அதை வந்து தொடவே மாட்டேன். ஸோ இப்போ வந்து அதை டபுள் ஸ்டார் அடிக்கணுன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் விட்டு கொடுக்கவே இல்லை, கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் ரன்னிங் பண்ண முடியும், என்னால் ரன்னிங் பண்ணுவேன், லாங் ஜம்ப் பண்ணுவேன். ஆனால் அந்த ரோப் மட்டும் எனக்கு வரவே வராது. ஸ்டார்டிங்கில் அந்த மொதல் இதை தொடுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஏறவே முடியாது. இப்போ நான் டபுள் ஸ்டார் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் வரும், நம்மளால் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து இப்போ வந்து லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உடல்நிலை உங்களோட இதை பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணவங்க என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்தா சரித்திரமே கிடையாது. நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வட்டம் வந்து போலீஸ் ஆகிடலாம். ஸோ சின்ன மோட்டிவேஷன், நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, என்ன உட்காந்துக்கிட்டே இருக்கு, 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, என்ன உட்காந்துக்கிட்டே இருக்க, வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலான்னு கேட்டு கேட்டு அதை சலிச்சு போயிடுச்சு நண்பா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுடைய நம்பிக்கையை வந்து விட்டுற வேணாம். கண்டிப்பாக இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து போலீஸ் ஆகிடலாம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது உங்களுக்கு நடந்திருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் பார்த்துக்கிடுவாங்க. ஸோ நம்மளுடைய நம்பிக்கையை வந்து நம்ம விட்டு கொடுக்கவே வேண்டாம், நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு நிலையிலும் உட்காந்துடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக அந்த ஃபிசிக்கல் பண்ணி இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு காவல்துறை 2ம் நிலை காவலராக இந்த வட்டம் நம்ம வந்து உள்ளே போகிறோம். 50,000 பேர் தான் காம்படிஷனு, கண்டிப்பாக அந்த போஸ்டிங் 10,000க்குள்ளே நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நண்பா, விட்டு கொடுத்துடாதீங்க. இன்னும் இருக்கிறது ஒரு மேக்ஸிமம் 1 மந்த் இருக்குமா, அந்த 1 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் நம்புங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டபுள் ஸ்டாருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டு கொடுத்துறாதீங்க எந்த நிலையிலையும். கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு இதோட தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரன்னிங்காக இருக்கும், உங்களுக்கு எது பேக்காக இருக்கோ அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து சக்ஸஸ் வந்து அடைவோம். எல்லாருக்கும் ஒரே நாளில் கிடச்சிடாது, அது தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணோம்னா அந்த நாள் வந்து இன்னும் கூடிய விரைவில் நம்ம வந்து காவல்துறை அதிகாரியாக அங்கே ட்ரைனிங் போகிறோம். எந்த ஒரு கேம்ப்போ அதில் வந்து நீங்கள் ட்ரைனிங் போய் நம்மக்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, என்ன வேலைக்கு போலையா வேலைக்கு போலையான்னு. அவங்க முன்னாடி நம்ம அந்த யூனிஃபார்ம், காக்கி யூனிஃபார்மோடு போய் நிற்கும்போது நமக்கு தெரியும். ஸோ நம்ம இதை வந்து காமிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ நண்பா, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.